அல்லாஹ்வுடைய தூதரை தூதரை பற்றி தவறாக பேசினால், அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சனம் செய்தால், அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்த்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினால் இந்த முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்று திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் தரைமட்டமாக அழித்து விடுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோவினை செய்வதை, அல்லாஹ்வுடைய தூதரை தீண்டுவதை, அல்லாஹ்வுடைய தூதரை தவறான முறையில் விமர்சிப்பதை யார் பொறுத்து கொண்டாலும், யார் ரோஷத்தை அடக்கி இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரோஷத்தை அடக்க மாட்டான். தன்னுடைய கோபத்தை அல்லாஹ் அவர்கள் மீது வெளிப்படுத்தியே தீருவான். நபிமார்களுக்கு நோவினை செய்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கூறுகிறான் தெரியுமா? அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது, மலக்குகளுடைய சாபம் உண்டாகிறது, ஒட்டுமொத்த மூமின்களுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை பொதுவாக நோவினை செய்பவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சித்தால், அவர்களை தரைக்குறைவாக பேசினால், அவர்களை தரைக்குறைவாக விமர்சித்தால் என்ன நடக்கும்? கண்ணியத்துக்குரியவர்களே, யாருடைய சமூகம் இது? யாரை ரசூலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இது? இந்த சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு முன்னால், முஹம்மது ரசூலை ஏற்றுக்கொண்ட சமூகத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் விமர்சிக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய தவறான புத்தகங்கள் நாளுக்கு நாள் யூதர்களாலும் நசரானிகளாலும் மஜூசிகளாலும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பெண்களை அதிகமாக திருமணம் முடித்தவர், அல்லாஹ்வுடைய தூதர் காஃபிர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டவர், அல்லாஹ்வுடைய தூதர் எதிரிகளுடைய கழுத்தை தங்களுடைய கருத்தால் அறுத்தவர், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்டவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாளாக இப்படி காஃபிர்கள் விமர்சனம் செய்வதை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சமூகம், இதையெல்லாம் தெரிந்தும் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் பின்பற்றுகிறோம் என்று கூறக்கூடிய இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்த பணி என்ன? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த கண்ணியம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய மதிப்பை கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு செய்த முயற்சி என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ்வுடைய தூதரை அறியாதவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை அல்லாஹ்வுடைய தூதரை அறியாத மக்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் எடுத்து வைத்திருக்கிறதா? சுத்து பாருங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எனக்கு பிடித்தமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதர் இருந்தால் அவரை பற்றி என் மனைவியிடத்திலே பேசுவேன், என் பிள்ளையிடத்திலே பேசுவேன், யாரையெல்லாம் நான் சந்திக்கிறேனோ அவரிடத்தில் எல்லாம் அவருடைய புகழை பகிர்ந்து கொண்டே இருப்பேன். ஆனால் முஹம்மது ரசூலை அறியாத ஒரு மனிதருக்கு நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். முஹம்மது ரசூலை நான் இந்த உலகத்திற்கு அவருடைய முஹம்மது ரசூலுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று கூறக்கூடிய சமூகமாகவா, என்று தங்களுடைய பாவங்களை எடுத்து வைக்கக்கூடிய சமூகமாகவா இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்கிறது? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சிக்கக்கூடியவர்களே, முஹம்மது நபியை விமர்சிக்கக்கூடியவர்களை விடுங்கள். முஹம்மது நபியை உங்களுக்கு தெரியாது அவருடைய கண்ணியம், உங்களுக்கு தெரியாது அவருடைய மதிப்பு, உங்களுக்கு தெரியாது அவர்களுடைய வாழ்க்கை. நாங்கள் தான் குற்றவாளிகள், முஹம்மது ரசூல் கிடையாது. நாங்கள் தான் பாவிகள், முஹம்மது ரசூல் கிடையாது. அந்த நபியுடைய வாழ்க்கையை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து அந்த முஹம்மது நபியின் கண்ணியத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்காமல் இருப்பதற்கு நாங்கள் தான் குற்றவாளிகள். முஹம்மது நபியை குற்றவாளி என்று சொல்லாதீர்கள், முஹம்மது நபியை விமர்சிக்காதீர்கள், விடுங்கள்.